கும்மியடி பெண்ணை கும்மியடி கொங்கை கொழுங்கிட கும்மியடி எங்கும் புகழ் மிக்க சின்ன மலை ஏதோ வரவுயரத்த பாருங்கடி கட்டுத்தடி கார முன்னடக்க உடன் கருப்ப சேர்வையும் பின்னடக்க கட்ட பொட்டு கார சின்ன மலை ஏதோ வரவுரிய பாருங்கடி அது பதினாறாம் நூற்றாண்டு ஐரோப்பிய நாடுகளில் தொழிற்புரட்சி ஏற்பட்ட சமயம் ஏகப்பட்ட தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சாங்க அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் நிறைய பொருள்களை உற்பத்தி செஞ்சு குவிச்சுது அதை உள்நாட்டில் விற்கிறத விட வெளிநாடுகளில் விற்றா நிறைய லாபம் பார்க்கலான்னு ஐரோப்பியர்கள் முடிவு பண்ணாங்க ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர் டச்சுக்காரர் இவங்கெல்லாம் உலகம் பூரா வியாபார சந்தையை பெருக்கிட்டு இந்தியாவிலையும் காலடி வச்சாங்க வியாபார நோக்கத்துக்காக இந்தியாவுக்கு வந்த அவங்க தங்களுக்குள்ளே போட்டியை வளர்த்து சண்டை போட்டுட்டாங்க அவங்க சண்டையில் இந்தியாவில் இருக்கிற மன்னர்களையும் நவாப்களையும் ஈடுபடுத்தினாங்க வியாபாரத்துக்காக ஆரம்பித்த அவங்க சண்டை கடைசியில் அதிகாரத்தை கைப்பற்றுற சண்டையாக மாறிடுச்சு அதிகாரத்தை கைப்பற்றுகிற போட்டியில் ஆங்கிலேயர்கள் தான் முன்னிலையில் இருந்தாங்க இந்திய குறுநில மன்னர்களுக்குள்ளே இருந்த போட்டியையும் உட்பூசல்களையும் பயன்படுத்தி படைபலத்தையும் வரி வசூலிக்கும் உரிமைகளையும் அடைஞ்சாங்க படிப்படியாக இந்தியாவோடய பல பகுதிகளை கைப்பற்றுனாங்க நம்ம நாட்டிலேயே நிறைய பேர் ஆங்கிலேயரோட பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு அந்நியர் ஆட்சியை வரவேற்றாங்க ஆனாலும் மண்ணின் மைந்தர்கள் பலர் அந்நிய ஆட்சியை அவமானமாக நினச்சி குமுறினாங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கு அதிகமான சமஸ்தானங்கள் இருந்துச்சு அதில் நிறைய சமஸ்தானங்கள் ஆங்கிலேயருக்கு பணிஞ்சு கப்பங்கட்டுச்சு ஆனாலும் சில சமஸ்தானங்கள் மட்டும் ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் எழுப்புச்சு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஆங்கிலேயருக்கு எதிரான வீர முழக்கம் முதல்ல ஒழிச்சுது இந்திய சுதந்திர வரலாற்றில் தமிழர்களோட பங்களிப்பு தவிர்க்க முடியாதது வரிகேட்டு வந்த வெள்ளையர்களை எதிர்த்து தீரத்தோட முதல் முதலாக புளிய பாஞ்சவன்தான் புலித்தேவன் புலித்தேவனை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கை வேலுநாச்சியார் முப்படைகளை திரட்டி வெள்ளை ஓனாய்கள் கிட்ட மோதுனாங்க இவங்களுக்கு துணையாக இருந்தவங்க அவங்களோட ஆட்சியாளர்களான மருது சகோதரர்கள் இவங்களும் ஆங்கிலேயர்களை அடித்து நொறுக்குனாங்க அதே சமயத்தில் பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் கட்டபொம்மன் வரிகேட்டு வந்த வெள்ளையர்களை விரட்டி அடித்தார் ஆனால் பீரங்கிகளுக்கு குண்டுகளுக்கும் மத்தியில் வாழும் வேலும் எடுபடலை இப்படி தெக்கத்தி சீமை இந்திய விடுதலைக்காக வீரர்களை உருவாக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் கொங்கு நாட்டிலிருந்து திடீர்னு உரிமை குரல் ஒழிச்சுது அந்த குரலுக்கு சொந்தக்காரந்தா தீரன் சின்னமலைன்னு பின்னால போற்றப்பட்ட தீர்த்தகிரி கொங்கு நாட்டை அடிமைப்படுத்த நினைச்ச எல்லாத்துக்குமே அவன் சவாலாக தான் இருந்தா நம்மல்ல பலர் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் இந்த சின்னமலை பறித்து கொண்டதாக சொல் அப்படிங்கிற முழக்கம் ஆங்கிலேயருக்கு எதிரானதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அது கொங்கு நாட்டு வரிப்பணத்தை மைசூருக்கு எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணின ஹைதர் அலிக்கு எதிரான முழக்கம் பின்னாலில் ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் ஹைதர் அலியோட மகன் திப்பு சுல்தானுக்கு சின்னமலை துணனின்னா தனித்தனியாக ஆங்கிலேயரை எடுத்துகிட்டு இருந்த எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒன்றா போராடின மாவீரன்தான் தீரன் சின்னமலை கொங்கு நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக மூணு போர்களை நடத்தி வெற்றி பெற்ற வீர திருமகன் வீரத்தினால் வீழ்த்த முடியாமல் சூழ்ச்சியினால் வீழ்த்தப்பட்ட காவிய புருஷன் சின்னமலையோட வீர வரலாற்றை பற்றி எழுதுறக்கோ இல்லை பேசுறதுக்கோ ஆங்கிலேயர் ஆட்சியில் தடை இருந்துச்சு அதனால் அடிமை இந்தியாவில் யாரும் அதை முயற்சி கூட பண்ணலை இந்திய விடுதலைக்கு அப்புறமா புலவர் குழந்தை வரலாற்று நாயகனோட காவியத்தை எழுதற்கான முயற்சியை தொடங்கினார் பல இடங்களில் இருந்து தகவல்களை திரட்டி சின்னமலையோட வரலாற்றை வெளி உலகுக்கு கொண்டு வந்தார் புலவர் குழந்தைக்கு கொங்கு நாடு ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கு